மோகனா தான் மறுபடியும் ஜெயிச்சா. தீய சக்தி இந்த உலகத்தை வேணா ஜெயிக்கலாம், ஆனா சர்வ சக்தியே இல்ல, நான் தான் உன்னை ஜெயிச்சேன். அத்தை அவர்களே, நீ செஞ்ச தந்திரம் எல்லாம் வேலைக்காகலையா? என் சந்தேகத்தை நீ உறுதி செஞ்சுட்ட. நீ தெய்வ சக்தி இல்ல, ஒரு சர்ப்பம் தான். கூடிய சீக்கிரமே இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வரும். சரி, ஒன்னு செய்யலாம், ரெண்டு பேரும் போய் சொல்லலாம். நீ அவங்க கிட்ட என்ன சர்ப்பம்னு சொல்லு, ஆனா நான் எப்படி சர்ப்பம் ஆனேன்னு அவங்க கிட்ட சொல்றேன். யாரோட வஞ்சத்தினால நான் ஒரு சர்ப்பமா மாறினேன்னு அவங்க கிட்ட சொல்றேன். இந்த தீய சக்தி அம்மாவை கொன்னதால மாறினேன்னு சொல்றேன். இன்னொரு விஷயத்த நீ யோசிக்கவே இல்லையா? இந்த விஷயம் மட்டும் அன்ஷுக்கு தெரிய வந்ததுன்னா அதுக்கப்புறம் உன்னோட நிலைமை என்ன ஆகுங்கிறது நீயே யோசிச்சுக்கோ. தீய சக்தியோட தந்திரம் என்னங்கறத நீ காட்டினல்ல, ஆனா இப்போ நீ சர்ப்பத்தோட தந்திரத்தை பார்க்க வேண்டிய நேரம். நீ எந்த காரணத்துக்காக அஞ்சோட கல்யாணம் தெய்வ சக்தியோட நடக்க கூடாதுன்னு நினைச்சியோ, அதே விஷயத்தான் இனிமே நான் உனக்கு எதிராக பயன்படுத்திக்க போறேன். நீ என் கிட்ட இருந்து என் அம்மாவை பிரிச்சல்ல. அதே மாதிரி இப்போ நான் உன் பையனை உன்கிட்ட இருந்து பிரிக்க போறேன். எந்த அன்ஷ்காக இதை அத்தனையும் செஞ்சியோ, அதே அன்ஷ் இந்த உலகத்திலேயே உன்கிட்டதான் அதிக வெறுப்போடு நடந்துப்பான். நீ ஒரு தீய சக்திங்கிறத நிரூபிச்சிட்டல. இப்ப இந்த சர்ப்பம் யாருங்கிறத நிரூபிக்கிறேன். இது சூனியக்காரியோட வேலை இல்ல. அப்படினா இத யார் பண்ணிருப்பாங்க டாட்? வேற யார்? நிச்சயமா தீய சக்தி வேலைதான். அது மட்டும் இல்ல சவி, திவ்யாவ பத்தி எல்லாம் தெரிஞ்ச தீய சக்தி. அப்படினா மோகனாவா? ஆ, மோகனாதா. இதனால தான் அந்த மோகனாவை விட கூடாதுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவ கதையை நாம என்னைக்கோ முடிச்சிருந்தோம்னா இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. சவி, நாம மோகனாவை முன்னாடியே கொன்னிருந்தோம்னா திவ்யா நமக்கு கிடைச்சிருக்கவே மாட்டா. நம்ம தேடிக்கிட்டே இருந்திருக்க வேண்டியதுதான். இப்ப என்ன பண்றது? இப்பவும் பேசாம இருக்க சொல்றீங்களா? அவ பியாவோட மாமியாருங்கிறதுனாலயா? இல்ல, மோகனாவோட கர்மத்துக்கான பலன் அவளுக்கு கிடைக்கும். சரி, வாங்க இப்பவே போலாம். சவி, இப்ப வேண்டாம். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல? அன்ஷ் மோகனாவை காப்பாத்தினா இல்ல? இப்ப போனாலும் அதே தான் நடக்கும். இன்னொன்னு மறந்துடாத, அன்ஷ் பியாவோட புருஷன், அவன் நம்ம குடும்பம். இப்ப பியா கூட சேர்த்து நாம அன்ஷோட நல்லதையும் மனசுல வச்சுக்கணும். அப்படினா அந்த மோகனாவை நாம எப்பவும் எதுவும் செய்ய முடியாது. நான் தான் சொன்னேன்ல, மோகனாவுக்கு தண்டனை நிச்சயமா கிடைக்கும். ஐ ப்ராமிஸ் யூ தட். அதை எப்படி கொடுக்கணுங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். பியா, உனக்காக நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தேன். உனக்கு பிடிக்கும் நம்புறேன். கொஞ்ச நாளாவே நீ எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்க. கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு நீ வந்ததுக்கு அப்புறம் முதல் நாளே இப்படி. ஐம் சாரி பியா, இதெல்லாம் எப்போ சரியாகும்னே தெரியல. அதான் கவலையா இருக்கு. பியா,
அப்படியே நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எப்பவும் நான் உனக்கு துணையா இருப்பேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, பியா காஃபி ஆறுது பாரு. இதுதான் நம்ம ஆயுதம் சபி. பாதாள தண்ணியில வளர்ந்த வீர். இத வச்சுதான் அந்த மோகனா பண்ண தப்புக்கு அவளுக்கு தண்டனை கொடுக்க போறோம். இது உயிரோடு இருக்கிற வீர். இது மட்டும் வெளியே வந்ததுன்னா யாரையும் விடாது. ஆனா முதல்ல நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன ஒரு தீய சக்தியை ஜெயிக்கலாம் நினைக்கிறியா? அம்மாவாலே என்ன ஒண்ணு செய்ய முடியல, நீ எல்லாம் ஒரு விஷயமா? உன் அம்மாவுக்கு ஏற்பட்ட அதே நிலைமை தான் உனக்கும் ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்க. நான் நினைச்சேன்னா இப்பவே உன் கதையை முடிக்க முடியும், ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். நான் ஒருவேளை அப்படி செஞ்சேன்னா எல்லாரோட சந்தேகமும் என் பக்கம் திரும்பிடும். ரொம்ப கஷ்டப்பட்டு அஞ்சு என்னை நம்ப வச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு தப்பு ஏற்படுறதுக்கு நானே காரணமாக இருக்க மாட்டேன். நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன் அம்மா எப்படி இந்த உலகத்தை விட்டு போனாலோ அதே மாதிரி நீயும் போவ. இது மூலமாக தான் மோகனாவை பழி வாங்க போகிறோம். இதனால் அவ எந்த ஆயுதத்தையும் எடுக்கவும் முடியாது, எதுவும் செய்யவும் முடியாது. ஆனா ஒண்ணு சபி, பியாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. அவளால இந்த பிளான் தடப்பட்டுறக்கூடாது. ஒருவேளை ஏதாவது தப்பு நடந்தா பியாவோட உயிருக்கு தான் ஆபத்து வந்துடும். இன்னைக்கு நடக்க போற சடங்குக்கு எல்லாரும் வந்துருவாங்க, ஆனா நாம எந்த தயாரும் பண்ணல. தயிரா? என்ன தயிருக்கா? தயார் செய்யறது சைதாலி, தயார். அதுக்காக ஏன் இப்படி கத்துறீங்க? காது வலிக்குதுல்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், கிஃப்ட் எல்லாம் எடுத்து வச்சிட்டல்ல? இல்லையே, மறந்துட்டேன். இப்பவே போய் ரெடி பண்ணிட்டேன். சாரி சாரி சாரி. நீங்கெல்லாம் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நானே எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். இங்க பாருங்க. அது மட்டும் இல்ல, எல்லாருக்காகவும் சாப்பாடும் செஞ்சு வச்சிருக்கேன். நேத்து நான் நடந்துகிட்ட விதம் அத நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு. மருமக வந்த உடனேயே நான் மாமியாரா மாறிட்டேன். இப்ப நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன், மாமியாரா இருக்க கூடாது, அம்மாவா இருக்கணும்னு. பியா இனிமே என் மருமக இல்ல, என் பொண்ணு. அதனாலதான் இந்த சந்தோஷத்தை கொண்டாடதான் பியாக்காகவே இந்த ஏற்பாட்டை எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கேன். வேதஸ்ரீ, இங்க பாத்தியா, அஞ்சுக்கு பிடிச்ச
பாயசமும் செஞ்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு ராத்திரி பூரண சந்திர கிரகணம் நடக்கும். ராத்திரி 12 மணிக்கு 5க்காக நான் பாயாசம் பண்ண ஆரம்பிப்பேன். அதுல எங்க குடும்ப மரத்தோட வேற சேர்ப்பேன். அது மூலமா 5க்கு என் முன்னோர்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவனுக்குள்ள இருக்கிற அதிசக்தி உயிர் பெறும். நீ ஒன்றும் பயப்படாத வேதஸ்ரீ, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பாயாசத்துல நான் எதையுமே கலக்கல. இந்த பாயாசத்துல ஒரு அம்மாவோட அன்பு மட்டும்தான் இருக்கு. எனக்கு நல்லா தெரியும் என் மேல உங்க யாருக்கும் எந்த நம்பிக்கையும் இல்லைன்னு தெரியும். இவ்வளோ சொல்லியும் உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே இந்த பாயாசத்தை குடிச்சு காட்டுறேன். வேணாம் விடு, நீ ஒன்று இதெல்லாம் பண்ண வேணாம். இது துளசி, இது ஓமம், இது லெமன் கிராஸ், அப்புறம் இது இது எப்படி யாருக்கும் தெரியாம இருக்கும்? சவுக்கு. காலேஜ் கேம்ப்ல இந்த சவுக்கு செடிக்காக என்கிட்ட எவ்வளவு பேச்சு பேசின ஞாபகம் இருக்கா? இது ஒன்னும் அவ்வளவு ஈஸியா கிடைக்கிறது இல்ல, இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு ஞாபகம் இருக்கு, நீ என்கிட்ட ஒரு தடவை இது மூலமா உன் அம்மாவை பார்க்கறதா என்கிட்ட சொல்லியிருக்க. இதெல்லாம் உன் பக்கத்திலேயே இருந்தா உன் அம்மாவே உன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீ ஃபீல் பண்ணுவல. இவ்வளோ பெரிய சிட்டிக்குள்ள காட்டை என்னால் கொண்டு வர முடியாது, அதான் இதை கொண்டு வந்தேன். உன் அம்மாவை நீ எப்பவும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சீக்கிரம் போய் முகத்தை கழுவிக்கோ, ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் அப்பா நம்ம வீட்டுக்கு வரப்போறாரு. அவர் உன்னை இப்படி பார்த்தா நல்லாவா இருக்கும். ஒருவேளை அவரு நீ இப்படி அலறத பார்த்து உன்னை அவர் கூடயே கூட்டிட்டு போயிட்டாருன்னா? நிஷாந்த் சார், எதுக்காக இவ்வளோ எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஏன் இப்படி தனியாக கஷ்டப்பட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி சொல்லிட்டீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை சாதாரணமா எடுத்துக்க முடியாது இல்ல. அப்பா என்ன, நீ சந்தோஷமா இருக்கியா? இது உங்களுக்கு சம்பந்தி. தேங்க்யூ நிஷாந்த் சார், நாம இப்போ சம்பந்தி ஆயிட்டோம்ல சார்னு சொன்னதுக்கு சாரி. இது உங்களுக்கு சைதாலி. தேங்க்யூ. இது உங்களுக்கு அவினாஷ். தேங்க்யூ சோ மச். இது உங்களுக்கு. சவிச்சலோ, எல்லாருக்கும் இந்த ஸ்வீட் கொடு.
ஸ்வீட் சாப்பிடுங்க. எனக்கு எதுவும் வேணாம், உங்க கையால கொடுக்கற எதுவுமே வேணாம். மோகனா, என்ன ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? மோகனா, எதுக்காக நிஷாந்த் சார் கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, பியாவ மருமகளை ஏத்துக்கிட்ட நீங்க. ஆனா ஆமா, நான் சொன்னேன் அதுக்காக இவங்களை மன்னிப்பேன்னு. நான் சொல்லவே இல்லையே இவங்க கையால ஸ்வீட் சாப்பிடுவேன்னு சொன்னேனா? யாருக்கு தெரியும் இவங்க இதுல என்னத்த கலந்திருக்காங்களோ? மா, ப்ளீஸ், எனக்காக. நீங்க ஸ்வீட் சாப்பிடுங்க, இத நான் வச்சுக்கிறேன். சவிமா, அன்ஷ கூட எவ்வளவு அழகா இருக்கு இல்ல? சரி, இந்த கலர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இல்லக்கா, அது நான் வந்து அக்கா. மோகனாவை அவ்வளவு ஈஸியா நம்ம ஏமாத்த முடியாது. அதனால அவன் நினைக்கிறது ஒண்ணு, நாம நடத்துறது ஒன்னா இருக்கணும். அதனாலதான் அவளை அழிக்கிறதுக்கான ஆயுதத்தை நான் இந்த புடவை மேல தெளிச்சு வச்சிருக்கேன். அதனால அவளோட கவனத்தை நாம ஸ்வீட்ஸுக்கு கொண்டு வரணும். சாரி மேல அவளுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. நிஷாந்த் சார், எல்லாருக்கும் இவ்வளவு அழகான கிஃப்ட்ஸை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னாச்சு, ஏன் உங்களுக்கு என்னோட கிஃப்ட் பிடிக்கலையா? இல்ல இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ரொம்ப நன்றி. வேதேஸ்வரி, கிஃப்ட் எல்லாம் பார்த்ததும் யாருக்கும் பசிக்கலையா? என்னமா இது, எல்லாரும் சாப்பிடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுமா? என்னங்க இது, தாராளமா வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். எல்லாம் ரெடியா இருக்கு, வாங்க 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 வாங்க. நீர்ல வளர்ந்த வேறுனால வந்த பாதிப்பு இது. அப்படின்னா இந்த நிஷாந்த் ஸ்வீட்ல இல்ல, இந்த புடவையில தான் எதையோ செஞ்சிருக்கான். எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என் முன்னோர்கள் மரத்துக்கிட்ட நான் போய் ஆகணும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அதே கண்கள் தொடர்கிறது. இந்தியா கற்பனை வளமிக்க நாட்டுப்புற கதைகளை பல தலைமுறைகளுக்கு முன்பிருந்தே வழங்கி வந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி அதை போன்ற ஒரு சிலிர்ப்பூட்டும் கதையை பொழுதுபோக்கு நோக்கத்தோடு மீண்டும் உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாகும். இதன் உள்நோக்கம் நம் சமுதாயத்தை தொற்றியுள்ள சமூக தீமைகளையும் மூட நம்பிக்கைகளையும் உறுதி செய்வதற்காக அல்ல. அப்பாவி மக்களை அடிக்கடி பாதிக்கும் இது போன்ற நடைமுறைகளை இந்த நிறுவனம் வன்மையாக கண்டிக்கிறது. எந்த அடிப்படை உண்மையும் இல்லாத இந்த நிகழ்ச்சியை பார்வையாளர்கள் வெறும் ஒரு கற்பனை கதையாக மட்டும் கண்டுகளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு,
அதனாலதான் இந்த வேரோட பாதிப்பை நிவர்த்தி செய்ய முடியும். அது எங்க குடும்ப மரத்தோட விழுது. எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என் முன்னோர்கள் மரத்துக்கிட்ட நான் போயாகணும். இது அவ முன்னோர்களோட மரம். இங்க வந்தா பாதாள வேர் வேலை செய்யாம போயிடும். அதனால மோகன் அவளை காப்பாத்திக்க இங்க கண்டிப்பா வருவா. ஆனா நாம அவளை இது பக்கத்துல நெருங்கவே விடக்கூடாது. நான் உங்ககிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா? நீ திவ்யாவை எப்படி ஏமாத்தனியோ அதே மாதிரி நான் உன்னை ஏமாத்தின. இல்ல, வீர வம்சத்தை சேர்ந்தவன் பழி வாங்க நினைச்சா பழி வாங்காம திரும்ப மாட்டான். என்னைக்கு அதை செய்ய போறேன்? என் திவ்யா எப்படி எல்லாம் துடிச்சாலும் அதே மாதிரி துடு துடிச்சு நீயும் சாக போற. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு உதவி பண்ணுங்க. என்ன நடக்குது? கண்ணாடியில வேற யாரோ மாதிரி இருக்கு. இது உன்னோட அழைப்புக்கான ஒரு அடையாளம் அஞ்சு.